ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு சொன்னா 2020 மலையாளத்துல ரிலீஸ் ஆன போரன்சிக் என்ற ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் மூவியை தான் பார்க்க போறோம். இந்த படத்துல சீனுக்கு சீன் ட்விஸ்டாவே போயிட்டு இருக்கும். இந்த படத்தை பத்தி சொல்லணும்னா, ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு இந்த போரன்சிக் டிபார்ட்மெண்டோட இம்பார்ட்டன்ட் எவ்வளவு முக்கியத்துவம்ன்றது பத்தி தான் படமாக்கி இருப்பாங்க. இந்த படத்தோட கதை வெறும் கதையா மட்டும் போகாம, போரன்சிக் டிபார்ட்மெண்ட்ல எப்படி டிஎன்ஏ மேட்ச் பண்றாங்க, டிஎன்ஏ இல்லாம எப்படி டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கறாங்கன்னு ரொம்பவே டெக்னிக்கலா ட்விஸ்டா இந்த கதையை நகர்த்தி கொண்டு போவாங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாத்தீங்கன்னா இந்த படத்தோட கிளைமாக்ஸ் உங்களுக்கு நல்லாவே விளங்கும். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு சின்ன பையன் அவங்களோட அப்பா கூட போய் கோழி கடையில கோழி ரசி வாங்கிட்டு இருக்காங்க. வாங்குறப்போ அந்த கடைக்காரர் எப்படி அந்த கோழியோட தலைய அறுக்குறாரு, கோழிய வெட்டுறாருன்னு ரொம்ப உன்னிப்பா கவனிச்சிட்டு இருப்பான். வீட்டுக்கு வர்றப்போ என்ன பண்ணுவான்னு சொன்னா, அவங்களோட அப்பாக்கு தெரியாம அந்த வெட்டி போட்ட கோழி தலைய பாக்கெட்டுக்கு வச்சு எடுத்துட்டு வந்து கட்டில் கடையில இருக்கிற ஒரு போத்தல காமிக்குவான். அங்க பாத்தீங்கன்னா நிறைய போத்தலுக்கு அப்படியே அவன் பண்ணி வச்சிருக்கான். இது எல்லாத்தையுமே அவங்களோட அப்பா பின்னாடி இருந்து பார்த்து டேன்னு கத்திட்டு கைத்துல கட்டி வச்சு அடிப்பாரு. அப்படியே அடிச்சிட்டு இருக்கும் போது அவனுக்கு ஏஜ் கூடுற மாதிரி காமிக்கிறாங்க. அவன் சின்ன வயசுல இருந்து இப்படித்தான் பண்ணிட்டு இருப்பான் போல. அந்த வயசுல ரொம்பவே கடுப்பாகி அவங்களோட அப்பா அடிச்சிட்டு இருக்கும் போது தூரத்துல ஒரு கைத்த பாப்பான். அதுக்கப்புறமா அவங்களோட அப்பா அடிச்சு முடிச்சதும் குடிச்சிட்டு இருக்கும் போது அந்த கைத்த எடுத்துட்டு போய் அவங்களோட அப்பாவோட கழுத்தை நெரிச்சு கொண்டுருவான். கொண்டுட்டு என்ன பண்ணுவான்னா, அவங்களோட வீட்லயே பள்ளத்தை தோண்டி அவங்களோட அப்பாவை புதைச்சிருவான். அப்படியே அந்த சீனை கட் பண்ணி அடுத்த சீன்ல ஒரு பரதநாட்டிய ஸ்கூல்ல காமிப்பாங்க. அங்கதான் கலெக்டரோட பெரிய பொண்ணும் சின்ன பொண்ணும் டான்ஸ் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படியே அந்த பெரிய பொண்ணு டான்ஸ் பிராக்டிஸ் முடிஞ்சிட்டு வெளியே வரும்போது சூரியன் ஒரு பையன் டான்ஸ் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பான். அப்ப அவளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இன்னைக்கு எப்படியாச்சும் நீ அவங்கிட்ட நம்பரை வாங்கன்னு ஏத்தி விடும்போது இவள் தன்னோட தங்கச்சியை விட்டுட்டு அவங்ககிட்ட நம்பர் வாங்குறதுக்காக போவாள். இவள் அவங்க கூட பேசிட்டு இருக்கும் போது இவங்களோட தங்கச்சி எங்கேயோ போயிடுவா. அதுக்கப்புறம் இவள் வந்து பார்க்கும் போது அவங்க தங்கச்சியை காண கிடைக்காது. அப்ப இவள் எல்லாருக்கிட்டையும் போய் திவ்யாவை பாத்தீங்களா, திவ்யாவை பாத்தீங்களான்னு கேட்பாள். அப்படியே அவள் எல்லா இடத்துலயும் தங்கச்சியை தேடிக்கிட்டு இருக்கும் போது டைம் ஆகி நைட் ஆயிடும். அப்படியே அந்த சீனை கட் பண்ணி இந்த பக்கம் அவங்களோட வீட்டை காட்டுறாங்க. அங்க ரித்விகான்ற ஒரு ஐபிஎஸ் வந்து இவங்களோட வீட்டை இன்வெஸ்டிகேஷன் பண்ற மாதிரி காமிக்கிறாங்க. அப்போ அந்த ரித்விகா இந்த பெரிய பொண்ணு கிட்ட கேப்பா, கடைசியா என்னோட தங்கச்சி எங்க பார்த்தான்னு. அப்ப இந்த பொண்ணு சொல்லுவா, நாங்க ரெண்டு பேருமே கிளாஸ் முடிஞ்சு வெளியே வரும்போது நான் என் ஃப்ரெண்ட் கூட கதைச்சிட்டு இருக்கும் போது இவளை அங்கதான் விட்டுட்டு போனேன், திரும்பி பார்க்கும்போது அவளை காணலன்னு சொல்லுவா. அப்போ அந்த ஐபிஎஸ் கேப்பா, அவங்க கூட வேற யாராச்சும் வந்திருந்தாங்களா, யார் கூட அவங்களோட தங்கச்சி பேசினாலான்னு கேட்பாங்க. அதுக்கு அந்த பொண்ணு சொல்லுவா, இல்ல யார் கூட அவள் பேசல, என் கூட தான் வந்தாள் அப்படின்னு சொல்லுவா. அப்புறம் அது மட்டும் இல்ல மேடம், எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்காளன்னு தங்கச்சி சொன்னாள்னு அவள் சொல்லுவாள். அதுக்கு அந்த ரித்விகா கேப்பா, அவ யாரு என்று மென்ஷன் பண்ணி சொன்னாளான்னு கேப்பா. அதுக்கு அவ இல்ல மேடம் அப்படின்னு சொல்லுவா. அப்படியே அந்த ஐபிஎஸ் இன்வெஸ்டிகேஷனை முடிச்சுட்டு அவங்கள வீட்டை விட்டு போறாங்க. அப்படியே அந்த சீனை கட் பண்ணி காலையில காமிக்கிறாங்க. அங்க கொஞ்சம் பாய்ஸ் வந்து ஃபுட்பால் விளையாடிட்டு இருக்காங்க. அவங்க அப்படி விளையாடிட்டு இருக்கும் போது பந்து தூரமா போனதால ஒருத்தர் அதை எடுக்க போகும்போது அங்க ஒரு பொடி கிடக்குது. அது வேற யாரும் இல்ல, அந்த சின்ன பொண்ணு தான் அங்க இறந்து போய் கிடக்குறான். பார்த்துட்டு எல்லாருக்குமே இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. அங்க போலீஸ் மீடியா எல்லாம் வந்து போலீஸ் தங்களோட இன்வெஸ்டிகேஷனை பார்த்துட்டு இருப்பாங்க. அடுத்த நாள் காலையில இந்த ரித்விக் ஐபிஎஸ் தன்னோட ஹையர் ஆபீசரை பாக்குறதுக்காக ரிப்போர்ட் சப்மிட் பண்றதுக்காக அவங்களோட ஆபீஸுக்கு போறாங்க. அப்போ அந்த ஆபீசர் இந்த டெத்துக்கான ரீசன் என்னன்னு கேட்கும் போது ரித்விகா சொல்லுவாங்க, இந்த சின்ன பொண்ணோட வயிற்றுல 42 மில்லிமீட்டர் வெட்டி 8 இன்ச் அளவுக்கு கத்தியால குத்தி கொண்டிருக்காங்கன்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்ல, அந்த கவுண்டர் கிளாக் ஆபீஸுக்கு பக்கத்துல ஒரு கிடைச்ச ஒரு பொண்ணோட பொடியிலையும் இதே பெட்டன்ல தான் கொலை பண்ணிருக்காங்க அப்படின்னு அந்த ஆபீசரை பார்த்து சொல்லுவா. அதுக்கு அவர் கேட்பாரு, இவங்க ரெண்டு பேருக்கும் ஏதாச்சும் ரிலேஷன்ஸ் இருக்காண்டு. அதுக்கு ரித்விகா சொல்லுவாங்க, இவங்க ரெண்டு பேருமே அப்பர் மிடில் கிளாஸும் 5 வயசு சேர்ந்தவரை வேற எந்த ரிலேஷன்ஷிப்புமே இதுக்கு இல்லைன்னு சொல்லுவாங்க. அப்புறம் அவர் சொல்லுவாரு, இந்த விஷயத்தை மீடியாக்கு தெரியாம பாத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ரித்விகா சொல்லுவாங்க, எனக்கு இந்த கேஸ சால்வ் பண்றதுக்கு 2 ஃபோரன்சிக் டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஆக்கள் தேவைண்டு. அதுக்கு அந்த ஆபீசர் சொல்லுவாரு, முக்கியமா இது ஒரு அன்அபிஷியல் கேஸ், அதனால உனக்கு டைரக்டா நான் ரெண்டு பேரை தர முடியாது, ஆனா உனக்கு கடுப்பான ஒரு அளவு உதவி செய்யறதுக்காக நான் தரணும், அவரை நீ ஏத்துக்கொள்ளத்தான் வேணும் அப்படின்னு சொல்லுவாரு. அந்த ரித்விகாக்கு பிடிக்காத வேற யாரும் இல்ல, அவர் தான் இந்த படத்தோட ஹீரோ. அப்படியே அந்த சீனை கட் பண்ணி ஹீரோவோட என்ட்ரியை காமிக்கிறாங்க. அங்க ஹீரோ வந்து ஒரு கேஸ வந்து வின் பண்ணிட்டு வந்துகிட்டு இருக்காரு. அப்ப அவருக்கு ஒரு போன் கால் வருது, இதுக்கு நீங்க ஒரு கேஸ் ஒண்ணுக்கு அவைலபிள், அவங்களுக்கு அவசரமா தேவையா இருக்கு. அது வந்து ஐபிஎஸ் ரித்விகா நடத்துற கேஸ் தானே, அவருக்கு ஒரு கால் வருது. அப்படியே அந்த சீன் அங்க கட் பண்றாங்க. ரித்விகா ஐபிஎஸ்க்கும் ஹீரோவுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப்னா, அந்த ஹீரோவோட அண்ணாட வைஃப் தான் இந்த ரித்விகா. இப்ப அவங்க ரெண்டு பேருமே பிரிஞ்சு கொஞ்ச நாளா செப்பரேட்டா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அப்படியே பாத்தீங்கன்னா இந்த பக்கம் ஹீரோ போரன்சிக் டிபார்ட்மெண்ட்ல அந்த இறந்து போன சின்ன பொண்ணோட டிரெஸ் டெஸ்டிங் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அங்க அவருக்கு நிறைய சாம்பிள்ஸ் கிடைக்குது. அதுல ஒண்ணு என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஒரு பச்சை கலர் பென்ஸ் கிளவுஸோட கரை, 2வது ட்ரைனோ சீட்டோட தூள், 3வது என்னன்னா ஒரு கழிவு நீரோட கரால் சட்டையில இருக்கும். அப்படியே நம்மளோட ஹீரோ லேப்ல டெஸ்டிங்க முடிச்சிட்டு அங்க கொலை நடந்த இடத்துக்கு ஸ்பாட்டுக்கு போறாரு. அங்க அதுக்கு முதலே போய் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி கொண்டு கொஞ்சம் போலீஸ் ஆபீசர்ஸும் ஐபிஎஸும் நிப்பாங்க. அப்புறம் இந்த இடத்துல நான் சிசிடிவி கேமரா இருக்கான்னு செக் பண்ணுவாங்க. அங்க ஒரு சிசிடிவி கேமராவுமே இருக்காது. அப்புறம் ஒரு போலீஸ் ஆபீசர் சொல்லுவாரு, இந்த ரோட்டு முனையில ஒரு ஏடிஎம் இருக்கு, அந்த ஏடிஎம் சிசிடிவி புட்டேஜ்
எடுத்தா நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குமோண்டு. அப்பதான் நம்ம ஹீரோ என்ட்ரி கொடுத்து அவங்க ஒரு குடல் ஒன்று கொடுப்பாரு. அந்த சிசிடிவி நம்மளோட ஃபுட்டேஜ் நமக்கு தேவையில்லை, ஏன்னா அவங்க வந்து திவ்யாவை கார்ல கடத்தல அப்படின்னு சொல்லுவாரு. அதப்படி நீ சொல்றான்னு அவங்க கேட்பாங்க. அவர் அவங்க ரெண்டு பேருமே கூட்டி கொண்டு பரதநாட்டிய ஸ்கூலோட பின்பக்கத்துக்கு வருவாரு. அங்க கூட்டிட்டு போய் அவங்க ரெண்டு பேருக்குமே எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு. அவரோட கம்பியை காட்டி, இந்த கம்பியோட கரையை நான் திவ்யாவோட ட்ரெஸ்ல பார்த்தேன், அதனால திவ்யா இந்த பக்கம் தான் நடந்து போயிருக்கணும்னு சொல்லுவாரு. அது மட்டும் இல்ல, அப்படியே போயிட்டு இருக்கும் போது லெப்ட் சைட் திரும்பி இந்த பக்கம் தான் போயிருக்கணும், அங்க ஒரு மோட்டார் ரூம் இருக்கும், அதால வந்து போறதுக்கு வழி இருக்காது, அங்க வந்து போறதுக்கு ஒரு சின்ன வழி இருக்கும், அந்த மரத்தை பிடிச்சுதான் அங்கால போகணும். அந்த மரத்தை பிடிச்சு ஏறும்போது அந்த ஆஸ்பெக்டா சீட்டோட தூள் வந்து அவளோட ட்ரெஸ்ல பட்டிருக்கும், அதையே நான் கண்டுபிடிச்சேன்னு சொல்லுவாரு. அது மட்டும் இல்ல, அந்த மோட்டார் ரூமால போகும்போது அந்த மோட்டார் ரூம் சுவரை வந்து உரசிட்டு தான் போகணும், ஏன்னா அந்த அளவுக்கு தான் கேப் இருக்கும், ஏன்னா அந்த சுவர்ல இருக்க பங்கசையும் வந்து நான் திவ்யோட ட்ரெஸ்ல பாத்தேன்னு சொல்லுவாரு. அப்புறமா கீழே இறங்கி வருவாங்க. அப்ப அவர் சொல்லுவாரு, இந்த வழியால தான் போயிருக்கணும்னு. கீழே இறங்கி வர்றப்போ அது ஒரு கால்வாய், இந்த கால்வாய் வழியால தான் திவ்யா நடந்து போயிருக்கணும், ஏன்னா அவங்களோட சட்டையில வந்து நான் ஒரு கால்வாய் கழிவு நீர் கரையையும் பார்த்தேன்னு அவங்களுக்கு சொல்லுவாரு. அப்படியே அந்த சீன் அங்க கட் பண்ணி அடுத்த சீன்ல அமேசான் பார்க்க காட்டுறாங்க. அங்க வந்து ஒரு தாயும் பொண்ணும் வந்து விளையாடிட்டு இருப்பாங்க. அந்த பொண்ணு வந்து அங்க வந்து விளையாடிட்டு இருக்கும் போது இதுல காணாம போறா. அப்படியே அந்த சீனை கட் பண்ணி அடுத்த சீன்ல வந்து போலீஸ்காரங்க எல்லாரும் அடுத்த பொண்ணையும் கடத்திட்டாங்கன்னு ஒரு மீட்டிங்ல பேசிட்டு இருக்கிற மாதிரி அந்த காணாம போன மூணாவது பொண்ணோட போட்டோவை காமிப்பாங்க. அந்த மூணு பொண்ணுங்களையும் ஃபர்ஸ்ட் காணாம போன திவ்யாவோட பொடியை வந்து ஓபன் பிளேஸ்ல போட்டிருந்தாங்க. இத வந்து ஓபன் பிளேஸ்ல போட்டதால மீடியாவோட அட்டென்ஷன் வந்து அதிகமா இருக்கும்ன்றதுக்காக அப்படி பண்ணிருப்பாங்கன்னு ரித்விகா மத்த போலீஸ் ஆபீசர்ஸுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்புறம் அந்த மீட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்மட ஹீரோ வந்து அந்த ஃபர்ஸ்ட் கொலையான திவ்யாவோட பொடி வந்து ஒரு குப்பை தொட்டிக்கு பக்கத்துல கிடந்ததை வச்சு கேள்வி கேட்கிறாரு. அவரு கேக்குறாரு, இந்த குப்பை தொட்டியோட உயரம் வந்து ஒரு 5 அடி இருக்குமில்ல ஆண்டு. அதுக்கு மற்ற ஆபீசர் சொல்றாங்க, ஆமா ஆண்டு. அப்ப அவர் சொல்றாரு, கில்லர் வந்து வாண்டடா வந்து குப்பை தொட்டிக்கு வெளியே போடணும்னு நினைக்கல, ஒருவேளை அந்த 5 அடி உயரத்துக்கு வந்து அவரால் தூக்கி அந்த பொடியை தூக்கி போட இல்லாம இருந்திருக்கலாம் தானே அவரோட பிசிக்கல் சைஸ் சொல்லி ஒரு புதிய சாட்சி ஒண்ணு கிளப்புறாரு. அது மட்டும் இல்லாம திவ்யா காணாம போன இடத்துல கிடைக்கப்பட்ட சாட்சி, அந்த அமேசான் பார்க்ல கிடைக்கப்பட்ட சாட்சி எல்லாமே அங்க வந்து பெரிய பசங்க யாருமே இருக்கல, எல்லாமே சின்ன பசங்க தான் நின்னாண்டு எல்லாருமே சாட்சி சொல்லியிருக்கா. அப்புறம் திவ்யாவோட ட்ரெஸ்ல பட்டுக்கிற இந்த கரை பட்டிருக்கிற அளவு வந்து ஒரு 5 அடியோ இல்லைன்னா ஒரு 6 அடி மனிதனோ வந்து திவ்யாவை கூட்டிட்டு போயிருந்தா இந்த இடத்துல அந்த கரை பட்டிருக்காது. சோ திவ்யாவோட ஒரு கொஞ்சம் உயரமான 4 அடி அளவுள்ள ஒரு சைல்ட் தான் திவ்யாவை கூட்டிட்டு போயிருக்கணும், ஏன்னா அவங்க கூட இவ நடந்து போகும்போது தான் அந்த காலில் பட்ட அந்த அழுக்கு தண்ணி இந்த இடத்துல உடுப்புல பட்டிருக்கும். சோ திவ்யாவிட ஒரு கொஞ்சம் உயரமான ஒரு ஆள், 4 அடி உயரமுள்ள ஒரு ஆள், குப்பை தொட்டிக்குள்ள தூக்கி போட முடியாத அளவு அன்ஃபிட் உள்ள ஒரு ஆள் தான் திவ்யாவை கொலை பண்ணிருக்கணும். சோ நாங்க தேடுறது வந்து ஒரு பெரிய ஆளே இல்ல, ஒரு சின்ன புள்ள தான் திவ்யாவை கொலை பண்ணிருக்கணும்னு நம்மளோட ஹீரோ கண்டுபிடிக்கிறாரு. இதை கேட்டுக்கிட்டு இருந்த அந்த IPS ஆபீசர் சொல்லுவாங்க, அடப்பாவி நீ கவர்மெண்ட் கிட்ட சேலரி வாங்கிட்டு தேவையில்லாம ஹாலிவுட் படங்களை பாத்துக்கிட்டு இங்க கதை சொல்லிட்டு இருக்காத, உன்னோட வேலை எதுவோ அதை மட்டும் பாத்துக்கோ, எங்க கிட்ட இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்கு நிறைய ஆபீசர்ஸ் இருக்காங்கன்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டு அந்த பக்கத்து அளவுலயும் போயிடுறாங்க. அப்புறமா மீட்டிங்க முடிச்சிட்டு ஹீரோ வெளியே வந்ததும் ஹீரோவோட அசிஸ்டன்ட், அதாவது இந்த படத்தோட ஹீரோயின் அவங்க கிட்ட கேக்குறாங்க, உனக்கு முன்னாடியே இந்த IPS ஆபீசர் தெரியுமான்னு கேட்க நம்மளோட ஹீரோ எக்ஸ்பிளைன் பண்றாரு, ஆமா எங்களோட அண்ணா பாஸ் அவுட் ஆயினதுமே இவங்களை தான் கல்யாணம் கட்டினாங்க, இவங்களுக்கு ட்வின்ஸ் பிள்ளைங்களும் பிறந்தாங்க, ஆனா இவங்களோட கேர்லெஸ் ஆல வந்து இவங்க ஒரு குழந்தைய பாக்கல தொலைச்சிட்டாங்க, அதனால இவங்க ரெண்டு பேருக்குமே சண்டே ஆகி டிவோர்ஸ் ஆயிட்டு 6 வருஷமா இவங்களுக்கும் எந்த கண்டக்டும் இல்ல அப்படின்னு நம்மளோட ஹீரோ அவங்க கிட்ட சொல்லுவாங்க. இப்படி இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும் போதே ஒரு போலீஸ் ஆபீசர் ஒருத்தர கூட்டி கொண்டு வந்து அவரை சாமுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. இவர் வந்து ஒரு ரிட்டையர்மெண்ட் போலீஸ் ஆபீசர், இவர்கிட்ட ஒரு DNA இருக்கு, அதை நாங்க இப்ப கிடைச்ச கொலையாளியோட DNAயோட செக் பண்ணி பாக்கணும்னு சொல்றாங்க. அதுக்கு நம்மளோட ஹீரோவும் சம்மதிச்சு அவங்க லேபுக்குள்ள கூட்டிட்டு போறாரு. உள்ள போய் நமக்கு DNA மச் பண்ற மாதிரி காமிப்பாங்க, அதுல நோட் மச்சன்னு வரும். அப்ப நம்மளோட ஹீரோ கேப்பாரு அந்த போலீஸ் ஆபீசர் கிட்ட இவங்க யாருன்னு. அந்த ரிட்டையர்மெண்ட் போலீஸ் ஆபீசர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு, இது 2013 கிடைச்ச சீரியல் கில்லரோட DNAன்னு. அப்போ அந்த டைம்ல வந்து பர்மா காலனில வந்து 4 குழந்தைங்க கடத்தப்பட்டாங்க, கடத்தின 4 குழந்தைகளுமே இறந்த நிலையில எங்களுக்கு கிடைச்சாங்க, அவங்க 4 பேருமே கொலை செஞ்சது வந்து ஒரே பெட்டன்ல இருந்துச்சு, அதனால நாங்க அந்த சீரியல் கில்லரோட பெட்டன் தான் அதை நினைச்சோம், இதனால பர்மா காலனியை ஃபுல்லாவே நாங்க போலீஸ் கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வந்தோம். அப்போ ஒரு நாள் ஸ்கூல் வேன்ல வந்து ஒரு குழந்தை வந்து மயக்கமான இறந்த நிலையில கிடைச்சா, இதனால வேன் டிரைவரா அக்யூஸ்ட் சொல்லி நாங்க அவர்களை அரெஸ்ட் பண்ணோம். பர்மா காலனி சீரியக்குள்ள கிடைச்சிட்டான்னு அடுத்த நாளே பேப்பர் நியூஸ் எல்லாம் வந்து பரபரப்பா பேசப்பட்டது. அதுக்கு அப்புறமா 2 மாசம் கழிச்சு ஒரு குழந்தை கடத்தப்பட்டு முதல் கொலை பண்ண மாதிரியே அதே பெட்டன்ல கொலை செய்யப்பட்டிருந்தா, இதனால பேப்பர் நியூஸ் எல்லாம் வந்துச்சு போலீஸ்காரங்க தப்பா நாளை புடிச்சிட்டாங்கன்னு. புடிச்சாலும் ஜெயில இருக்கும் போது இந்த கொலை நடந்திருக்கு, சோ சீரிய
சீரியல் கில்லர் ஜாரன்னு எல்லாருக்கிட்டயும் ஒரு டவுட் உருவாயிச்சு. அந்த அஞ்சாவது அக்கொலை நடந்த குழந்தையோட நகத்துல இருந்து அந்த கில்லரோட டிஎன்ஏ சாம்பிளை நாங்க எடுத்து வச்சுக்கிட்டோம். அத மத்த நாலு குழந்தைங்களோட டிரெஸ்ல கிடைச்ச டிஎன்ஏட செக் பண்ணி பார்க்கும் போது ஒன்னாயிட்டு. சோ இந்த டிஎன்ஏ உடையவன் தான் உண்மையான சீரியல் கில்லர்ன்றதை நாங்க கண்டுபிடிச்சோம். இதுதான் என்னோட லாஸ்ட் கேஸ், ரித்விகோட ஃபர்ஸ்ட் கேஸ். இது இப்ப வரைக்கும் முடியவே இல்லை. அதனால நாங்க தப்பா அரெஸ்ட் பண்ணின அந்த டிரைவரை நாங்க ரிலீஸ் பண்ணினோம். அந்த கேஸ்ல கிடைச்ச டிஎன்ஏ தான் நான் இப்போ செக் பண்ணி பார்த்தேன். ஆனா நெகட்டிவ்னு வருது. அப்ப இது வேற யாரோன்னு சொல்லுவாரு. அப்படியே அவங்க பேசிக்கிட்டு வெளியே வருவாங்க. அப்போ அந்த ரிட்டையர்மெண்ட் ஆபீசரோட டிரைவர் வந்து ஃபைல வாங்கிட்டு திரும்பி பார்ப்பாரு. அது வேற யாரும் கிடையாது, அவங்க ஃபர்ஸ்ட் கேஸ்ல அரெஸ்ட் பண்ணின, தப்பா அரெஸ்ட் பண்ணின அந்த வேன் டிரைவர் தான். இவன் வெளியே வந்ததுக்கு அப்புறம் இவனுக்கு யாருமே வேலை கொடுக்கல. அதனால என்னோட ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் நானே அவனை டிரைவரா வச்சுக்கிட்டேன்னு அந்த ரிட்டையர்மெண்ட் ஆபீசர் சொல்லுவாரு. அப்படியே அந்த சீனை கட் பண்ணா அடுத்த சீன்ல அந்த சீரியல் கில்லரை பார்த்துதான் ஒருத்தன் வந்து அடையாளம் காட்டுறதுக்காக வந்திருப்பான். அவன்கிட்ட இவங்க எப்படி இருந்தா அப்படின்னு கேட்கும் போது அவன் சொல்லுவான், நைட் டைம் இருந்தபடியா நான் சரியா பாக்கல, பட் அது ஒரு பெரிய ஆள் இல்ல, ஒரு 10-15 வயசு சின்ன பையன் அப்படித்தான்னு சொல்லுவான். அப்படியே அந்த சீனை கட் பண்ணு ஒரு ஹாஸ்பிட்டல்ல காட்டுறாங்க. அந்த காட்டு வழியால அந்த ஹாஸ்பிட்டலுக்கு ரித்திகாட பொண்ணு நடந்து வந்துட்டு இருக்கா. அப்ப நம்மளோட ஹீரோ அந்த பொண்ணை பிடிச்சி எங்கம்மா இந்த பக்கத்தால போறான்னு கேக்குறா. அதுக்கு அந்த பொண்ணு சொல்றாங்க, இல்ல அல்போஸ் டாக்டரோட கிளாஸ் வந்து ஒரு மணிக்கு, கொஞ்சம் டைம் கிடைக்கிறபடி இந்த பக்கத்தால நடந்து போயிட்டு இருக்கேன்னு சொல்லுவாங்க. அப்போ நம்மளோட ஹீரோ அந்த பொண்ணு கிட்ட சொல்லுவாரு, வாமா நான் உன்னை ஒரு ஆள் கூட கதைக்க வைக்கிறேன்னு கூட்டிட்டு போய் அவங்க அப்பா கூட, அதாவது நம்மளோட ஹீரோட அண்ணாவுக்கு வீடியோ கால் பண்ணி கொடுப்பாரு. அப்ப அந்த பொண்ணு அவங்க அப்பா கூட பேசிட்டு இருப்பாங்க. அதை நம்மளோட ரித்விகா வந்து மேல இருந்து பாத்துட்டு இருப்பாங்க. அப்புறமா ரித்விகா போய் அந்த டாக்டரை மீட் பண்றாங்க. அப்ப அந்த டாக்டர் சொல்லுவாரு, நீங்க அந்த பையனோட ஃபேஸை வந்து ரிலீஸ் பண்ணும் போது நான் அந்த பையன் எங்கேயோ பார்த்த மாதிரி இருந்துச்சு. அப்புறமா நான் யோசிச்சு பார்த்தேன், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஹோம்ல இருந்து எங்கிட்ட கவுன்சிலிங் பண்றதுக்காக இந்த பையன் வந்தா. இவனோட பேர் வந்து ரூபன். இவன் வந்து பிறகு அந்த ஹோம்ல இருந்து காணாம போயிட்டு எனக்கு ஒரு தகவல் கிடைச்சிது. இவனுக்கு வந்து கவுன்சிலிங் கொடுத்த டாக்டரோட பேர் வந்து ஜெயக்குமார். இவரை போய் நீங்க மீட் பண்ணீங்களா, இவனை பற்றி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கொள்ளலாம்னு ஒரு அந்த ஜெயக்குமார் டாக்டரோட டீட்டெயில்ஸ் வந்து ரித்விகா கிட்ட அந்த டாக்டர் கொடுப்பாரு. அப்படியே அங்க கட் பண்ணா ஜெயக்குமார் டாக்டரோட இன்வெஸ்டிகேஷன் பண்ற மாதிரி காமிப்பாங்க. அவர் சொல்லுவாரு, கொஞ்ச வருஷத்துக்கு முன்னாடி ரூபனோட கேஸ நான் தான் ஹேண்டில் பண்ணி, இவன் வந்து விளையாடிட்டு இருக்கும் போது ரெண்டு பசங்களை தள்ளிவிட்டு கொண்டுட்டுதான் அரெஸ்ட் பண்ணி தான் எங்கிட்ட கவுன்சிலிங்கு வந்தான். அப்போ அவனோட முகத்திலிருந்த ரியாக்ஷன் இப்போ எனக்கு ஞாபகம் இருக்கு. அதுக்கப்புறம் நான் தான் அவனுக்கு கவுன்சிலிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணினேன். அதுக்கப்புறமா நான் அவங்ககிட்ட என்னோட மெடிக்கல் ப்ரொசஸிங் ஸ்டார்ட் பண்ணினேன். ரொம்பவே எஃபர்ட் எடுத்து அவங்ககிட்ட நெருக்கமாகறதுக்கு நான் ட்ரை பண்ணினேன். கொஞ்ச நாள் ஆச்சு. அதுக்கப்புறம் அவன் ரொம்பவே எங்களுக்கு நெருக்கமாக ஆரம்பிச்சான். அதனால நான் மாசத்துல ஒரு நாள் வந்து அவனை என்னோட வீட்டுக்கு கூட்டிட்டு போவேன். நான் நல்லாவே அவனுக்கு ட்ரைனிங் கொடுத்தேன். அவனும் ரொம்பவே நல்லா சரியாகிட்டு வந்தான். அப்புறம் ஒரு நாள் எல்லாமே டோட்டலா டேமேஜ் ஆயிட்டு அவனை நான் என்னோட வீட்டுக்கு கூட்டிட்டு போய் ஒரு நாள் வச்சிருக்கும் போது நான் கிச்சன்ல காய வெட்டிட்டு இருக்கும் போது வெளியே ஒரு சவுண்டு கேட்டுச்சு. ஒரு வண்டு வந்து அவனை ரொம்பவே டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. அந்த வண்டோட சவுண்டு வந்து இவனுக்கு பிடிக்கவே இல்லை. அந்த வண்டு சத்தம் அவனுக்கு கேட்டதுமே அவன் அப்படி இப்படின்னு ஆட ஆரம்பிச்சான். அவனுக்கு உள்ளுக்கு என்னவோ பண்ணிச்சுன்னு நினைக்கிறேன். அப்புறமா நான் அந்த வெட்டிட்டு வச்ச கத்தியை வந்து பார்க்கும்போது அந்த கத்தியை காணும். அப்படி திரும்பி பார்க்கும்போது அந்த கத்தி எடுத்து அவன் அந்த வண்டை குத்தி கொலை செஞ்சிட்டு இருந்தான். அப்போ ரூபனோட முகத்துல இருந்த ரியாக்ஷன் வந்து அவன் அரெஸ்ட் ஆகி வரும்போது நான் பார்த்த அதே ரியாக்ஷன் அவனோட முகத்துல பார்த்தேன். அப்போ நான் அவன் பக்கத்துல போய் ரூபன் அந்த கத்தியை கொடுன்னு என்கிட்ட சொல்லும் போது அந்த கத்தியாலேயே என்னோட கையை வெட்டிட்டு அவன் அங்கிருந்து ஓடிட்டான். அதுதான் நான் அவனை லாஸ்டா பார்த்தது. இது நாள் வரைக்கும் நான் அவன் சேஃபா இருக்கான்னு நினைச்சிட்டு இருந்தேன். இப்ப நீங்க என்ன வந்து விசாரிக்கும் வரைக்கும் அப்படியே அந்த சீன் அங்க கட் பண்றான். அப்புறம் ஒரு ஹாஸ்பிட்டல்ல ஒரு தாயும் பிள்ளையும் நடந்து வர மாதிரி காமிப்பாங்க. அந்த தாய்க்காரி வந்து தன்னோட ஹஸ்பண்ட் ஐசியூல இருக்கிறவங்க இப்ப எப்படி இருக்காங்க போய் பாக்கலாமான்னு கேட்பாங்க. அதுக்கு அவரும் ஆமாண்டுவாரு. அப்ப அவன் தன்னோட அந்த சின்ன பொண்ணை வந்து அந்த கதிரில் எடுத்துட்டு பக்குவமா இறமான்னு சொல்லிட்டு தானும் தன்னோட ஹஸ்பண்ட் போய் அந்த ஐசியூல இருக்கிற ஆளை பார்க்க போயிருவாங்க. அப்புறம் அந்த சின்ன பொண்ணு என்ன செய்யும்னா தன்னோட அம்மாட பேக்ல காசு எடுத்துட்டு போய் கேண்டீன்ல சாக்லேட் வாங்கும். இதை வந்து அந்த சீரியல் கில்லர் என்று சொல்ற ரூபன் வந்து நர்சிங் ஹோம்ல இருந்து பாத்துட்டு இருப்பான். அப்புறம் கொஞ்ச நேரத்துல அந்த பொண்ணு காணாம போயிடும். அந்த பொண்ணும் காணாம போயிட்டான்னு சொல்லி போலீஸ் வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்கு அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வருவாங்க. அங்க நம்மளோட ஹீரோவும் வருவாங்க. அப்ப நம்மளோட ஹீரோட அசிஸ்டன்ட் வந்து என்ன நடந்துச்சுன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அதாவது அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு 6 வயசு இருக்கும். அவங்க அம்மா வந்து ஐசியூல பேஷண்ட் பாக்குறதுக்காக உள்ளுக்கு போயிருக்காங்க. லாஸ்டா அந்த பொண்ணு போய் கண்டீன்ல சாக்லேட் வாங்கிருக்கு. இப்ப அந்த இடம் வந்து நமக்கு கண்ட்ரோல்லாம் இருக்கு. சரியா 12:30 அந்த பொண்ணு கடத்தப்பட்டிருக்குன்னு சொல்லி, அது மட்டும் இல்ல அந்த ஹாஸ்பிட்டலுக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு குப்பை தொட்டியில ஹாஸ்பிட்டல் லேபிள் அடிச்ச அந்த பொண்ணு வாங்கி அந்த பிராண்ட் சாக்லேட் எங்களுக்கு கிடைச்சிருக்கு ஹீரோவோட அசிஸ்டன்ட் சொல்லுவாங்க. இதை கேட்டதும் அந்த ஹீரோ குப்பை தொட்டிக்கு பக்கத்துல அச்சு கிடைக்கலான்னு பார்க்க போவாரு. அங்க அவருக்கு ஒரு சினிமா தியேட்டர் டிக்கெட் கிடைக்கும்.
அப்படியே அந்த சீனை கட் பண்ணா ஹாஸ்பிடலுக்குள்ள காமிக்கிறாங்க. அங்க ஒரு போலீஸ்காரன் வந்து அந்த கேன்டீன் ஆள்கிட்ட விசாரிக்கிற மாதிரி காமிப்பாங்க. அப்படியே அந்த சீன்ல வந்து ஹீரோவும் ஹீரோட அசிஸ்டண்டும் ரித்திகாவும் ஹாஸ்பிடலுக்குள்ள என்ட்ரி ஆவாங்க. அப்போ அந்த போலீஸ்காரர் இவங்களை பார்த்து சொல்லுவாங்க, இந்த பொண்ணு கடைசியா இங்கதான் வந்திருக்கா, இவன் ஒரு பையன் கூட போறதை இவங்க பார்த்துருக்காங்கன்னு சொல்லுவாங்க. அதோட அந்த பையனுக்கு லோங் ஹேர் இருந்துச்சுன்னு சொல்றாங்கன்னு சொல்லுவாரு. அப்ப இவங்க கன்ஃபார்ம் பண்ணுவாங்க அந்த பொண்ணை கடத்தினது ரூபன் தானு. ஆனா நம்மளோட ஹீரோ ஒரு ட்விஸ்ட போடுவாரு, இதையே நம்மள திசை திருப்புறதுக்காக இருக்க கூடாதுன்னு. அப்ப எல்லாருமே ஷாக் ஆகி ஹீரோவை பார்ப்பாங்க. ஹீரோ எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு, வெளியே எனக்கும் இந்த குப்பை தொட்டியில ஒரு சினிமா டிக்கெட் கிடைச்சிருக்கு, அது வந்து மூன் ஷோ டிக்கெட். அங்க வந்து படம் முடிஞ்சவங்க எல்லாருமே குப்பை தொட்டியில டிக்கெட்டை போட்டிருக்க மாட்டாங்க, அவங்க போட்டது சிலது வெளியேயும் விழுந்திருக்கலாம். அப்போ ரெண்டரைக்கு கூட்டி பெருக்க வர கோபரேஷன் காரங்க வந்து அதை கூட்டி பெருக்கி குப்பை தொட்டிக்குள்ள எல்லாத்தையும் போட்டிருப்பாங்க. பட் நீங்க சொல்றீங்க குப்பை தொட்டிக்கு மேலால் இருந்த இந்த சாக்லேட் எடுத்தேன்னு. ஒன்னு கிட்னாப் பண்ணல இருந்து ரெண்டரைக்குள்ள நடந்திருக்கணும், இல்லைன்னா கிட்னாப் பண்ணதுக்கு அப்புறமா ஓண்டட்டா அந்த கிட்னாப்பர் கொண்டு வந்து சாக்லேட்டை குப்பை தொட்டிக்கு மேலால போட்டுச்சு போயிருக்கணும்னு சொல்லுவாரு. அதுக்கு மற்ற போலீஸ்காரன் சொல்லுவா, என்ன சாம் சொல்றீங்க நீங்க, இங்க வந்து 12:30 கிட்னாப் நடந்ததுமே 2:30 எல்லாமே போலீஸ் கண்ட்ரோலுக்கு கீழே வந்துட்டு, அப்படி இருக்க எப்படி அந்த சின்ன பையனால அந்த சின்ன பொண்ணை கடத்திட்டு போக முடியும்னு கேட்பாரு. அப்படியே அந்த சீன்லயே ரித்திகாக்கு ஒரு கோலன்னு வரும் கமிஷனர் ஆபீஸ்ல இருந்து எல்லாருமே அங்க வர சொல்லி கோலண்டு வர எல்லாருமே அங்க புறப்பட்டு போவாங்க. அப்படியே அந்த சீனை கட் பண்ணி அடுத்த சீன்ல லேப்புக்கு வந்து ஹீரோ அந்த சாக்லேட்டை வந்து செக் பண்ற மாதிரி காமிப்பாங்க. அப்போ ஹீரோட அஸ்ட் வந்து கேட்பாங்க, நீ எப்படி இப்படி சொல்றாண்டு. அதுக்கு ஹீரோ சொல்லுவாரு, நான் வந்து ரூபன் தான் இந்த சாக்லேட்டை போட்டுட்டு போயிருப்பான்னு சொல்லல, யாரோ வந்தும் போட்டுட்டு போயிருக்கலாம் 2:30 மேலன்னு தான் சொல்றேன்னு அவங்ககிட்ட சொல்லுவாரு. அதுக்கு அவங்க, நீ என்ன சொல்றான்னு எனக்கு புரியலன்னு சொல்லுவாங்க. அதுக்கு அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு, இந்த சாக்லேட்டை வந்து தயாரிச்சவங்க டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் கடைக்காரங்க அந்த கேன்டீன் ஆளு அந்த குழந்தை கூட தொட்டிருக்கலாம், சோ இதுல கைரேகையை கண்டுபிடிக்க முடியாது. ஆனா சாக்லேட்டுக்கு உள்ளே இருக்கிற அந்த கோல்டன் பேப்பர்ல வந்து ரெண்டு பிட்ட கைரேகை தான் இருக்கும். ஒன்னு வந்து அதை ஓபன் பண்ணி சாப்பிட்ட அந்த சின்ன பொண்ணு, மற்றது அந்த சாக்லேட்டை கொண்டு வந்து அந்த குப்பை தொட்டிக்க போட்டு அந்த கிட்னாப்பட்ட கைரேகை மட்டும்தான் இருக்குன்னு சொல்லுவாங்க. அதுக்கு அந்த அசிஸ்டன்ட் சொல்லுவாங்க, அவங்க ஸ்ட்ரெயிட்டா கொண்டு கையால போடாம ஏதும் துணியை யூஸ் பண்ணி போட்டுக்கலாம் தானே சொல்லுவாங்க. அதுக்கு ஹீரோ சொல்லுவாரு, ஆமா அப்படித்தான் நடந்திருக்குண்டு. அப்போ ஹீரோ சொல்லுவாரு, அந்த போலீஸ் ஆபீசரோட சேர்ந்து நீ அந்த புது மிஷின் எடுத்துட்டு வாண்டு. அப்ப போலீஸ் ஆபீசரும் ஹீரோட அசிஸ்டன்டும் சேர்ந்து அந்த புது மிஷின் ஓபன் பண்ணுவாங்க. அப்போ அந்த போலீஸ் ஆபீசர் கேப்பாரு, இது என்னண்டு. அதுக்கு ஹீரோட அசிஸ்டன்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க, இது வந்து இப்ப நாங்க பிடிக்கிற டிரெஸ்ஸுகள் பெண் நாம எந்த பொருளை பிடிச்சாலும் அதுல வந்து எங்க உடலோட இருக்கிற ஸ்கின்ல இருக்கிற செல்ஸ் வந்து அதோட ஒட்டிக்கொள்ளும், அந்த செல்ஸ் மூலமா நாங்க டிஎன்ஏ கண்டுபிடிக்கிற மிஷின் தான் இதுன்னு ஹீரோட அசிஸ்டன்ட் சொல்லுவாங்க. சரின்னு இவங்க அந்த கொட்டுன் துணியில எடுத்த டிஎன்ஏ வந்து அதை செக் பண்ணி பார்ப்பாங்க. அதுல வந்து ரெண்டு டிஎன்ஏ கிடைக்கும், ஒன்று வந்து அந்த பொண்ணோடது, இன்னொன்று வேற யாரோடய. அப்ப அது ரெண்டையுமே இவங்க செக் பண்ணி பாக்குறதுக்காக வைப்பாங்க. ஒன்று வந்து அந்த பொண்ணோட மச்சாவது பாக்குறதுக்காக வைப்பாங்க, மற்றது வந்து அந்த முதல் கில்லர் ரூபனோட ட்ரெஸ்ல இருந்து எடுத்த டிஎன்ஏட மச் பண்ணதானு பார்த்துட்டு ரெண்டு பேருமே வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க ரிசல்ட்ஸுக்காக. அப்புறம் ரிசல்ட்ஸ் வரும், ஒன்று வந்து மச்சன்னு வரும், ஒன்று வந்து அந்த குழந்தையோடது வந்து மச்சன்னு வரும், ஆனா ரூபனோட வந்து நாட் மச்சன்னு வரும். அப்ப இவங்க அப்ப வேற யாரோ இருக்கிறாங்கன்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது அந்த சீனை கட் பண்ணி ஒரு காட்டு பகுதிக்குள்ளால ரூபன் வந்து ஹாஸ்பிட்டல்ல கடத்தின பிள்ளைய வந்து தூக்கிட்டு வர மாதிரி காட்டுறாங்க. அதுக்கப்புறம் அந்த காட்டுக்குள்ள இருக்க ஒரு ரக்கவுண்டுக்குள்ள ரூபன் அந்த பிள்ளைய போட்டுட்டு வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்கிறான். அப்புறம் கொஞ்ச நேரத்தால அந்த ரக்கு கேந்திரால் வார மாதிரி காட்டுறாங்க. அது யாருன்னு பாத்தீங்கன்னா ரித்திகா ஆபீசரோட பொண்ணு வந்து அந்த பொண்ணுல இறந்த நிலையில அப்படியே தள்ளிட்டு வர மாதிரி காமிக்கிறாங்க. அப்படியே அங்க கட் பண்ணா ஹீரோட லேப்பை காட்டுறாங்க. அங்க ஹீரோட அசிஸ்டன்ட் வந்து ஹீரோ கிட்ட சொல்றாங்க, சாம் நீ எடுத்த ஹொட்டன் துணியில இந்த ரெண்டாவது டிஎன்ஏயும் பர்மா காலனியில கிடைச்ச கொலையாளியோட டிஎன்ஏயும் ரொம்பவே நல்லா மச் ஆகுதுன்னு சொல்லுவாங்க. அப்போ ஹீரோ கூப்பாரு, சரியா மச் பண்ணி பார்த்தனியாண்டு. அதுக்கு அசிஸ்டன்ட் சொல்லுவாங்க, ஆமா 3 மேல செக் பண்ணி பார்த்தனால மச்சுன்னு தான் காட்டுதுன்னு சொல்லுவாங்க. அப்போ ஹீரோ சிரிச்சுட்டே சொல்லுவாரு, 10 முன்னாடி பர்மா காலனியில கொலை பண்ணிட்டு இருந்த கொலையாளியும் இப்ப கொலை பண்ணிட்டு இருக்கிற ஆளும் ஒரே ஆள் தானே சொல்லிட்டு அந்த ரிட்டையர்மெண்ட் ஆபீசரை கூப்பிடுவாரு. ரிட்டையர்மெண்ட் ஆபீசர்கிட்ட அந்த ஃபைல் ஒன்றில் பர்மா காலனி ஃபைல் ஒன்றிலிருந்து ஒரு ஃபோட்டோ எடுப்பாரு. அந்த ஃபோட்டோ எடுத்து கேட்பாரு, இங்கே தான் அந்த மூன்று பொண்ணுங்களோட பொடியும் கிடைச்சதுன்னு. அப்போ ரிட்டையர்மெண்ட் ஆஃபீஸரும் ஆமான்னு சொல்லுவார். சரின்னு ரிட்டையர்மெண்ட் ஆஃபீஸர் ஹீரோ ஹீரோட அசிஸ்டன்ட் மூணு பேருமே அந்த இடத்துக்கு போகிறாங்க. அங்கே போயிட்டு இவர் சொல்கிறாரு, இங்கே வந்து நாங்கள் திரும்ப ஒருக்கா தோண்டி பார்க்கணும் ஏதாச்சும் இருக்கான்னு சொல்லி அந்த தோன்ற டிபார்ட்மெண்ட் ஆக்களை கூப்பிட்டு வந்து அந்த நிலத்தை வந்து ஸ்கேன் பண்ணி கொண்டிருப்பாங்க. அப்போ ஒரு சவுண்ட் ஒன்று கேட்கும். அப்போ அந்த இடத்த தோண்டும் போது ஒரு பெரிய ஆளோடதும் 4 சின்ன பிள்ளைங்களோடதும் எலும்பு கூடு கிடைக்கும். அப்படியே
அந்த சீனை கட் பண்ணினா ஒரு சர்ச் முன்னாடி ரூபன் இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. அப்போ அந்த சைட்டால வர கார் ஒன்று லெஃப்ட் சைட்ல வந்து ரித்திகாவோட பொண்ணு அமர்ந்திருப்பாங்க. அங்கால வந்து பச்சைக்கலை மோதிரம் போட்டு ஒருத்தர் ட்ரை பண்ணிட்டு இருப்பான். அவரோட ஃபேஸை நமக்கு காமிக்க மாட்டாங்க. அவன் வந்து ஒரு டிவைஸ் மூலம் வந்து ரூபனை கண்ட்ரோல் பண்ற மாதிரி காமிப்பாங்க. அதுல வந்து அவன் அந்த டிவைஸ் மூலம் அந்த சவுண்டை கொடுக்கும் போதும் அந்த சவுண்டை வந்து ஏற்றுக்கொள்ள முடியாம ரூபன் வந்து கத்திட்டு இருப்பான். அப்படியே அங்க கட் பண்ணினா ஹீரோ வந்து ஒரு நியூஸ் பார்த்துட்டு இருக்காரு. அதுல வந்து ரித்திகா வந்து அந்த ரூபனை வந்து சர்ச்சில இருந்து அரெஸ்ட் பண்ணிட்டு வர மாதிரி காமிக்கிறாங்க. அப்புறமா பாத்தீங்கன்னா ரூபனுக்கு என்குயரி நடக்கும். அங்க வந்து ரித்திகா வந்து அந்த இறந்து போன நாலு பொண்ணுங்களோட போட்டோவையும் காட்டி இந்த சின்ன பொண்ணுங்களை நீயா கொன்னாயின்னு கேப்பா. அதுக்கு ரூபன் வந்து ஒரு மாதிரியா தலையை செஞ்சிட்டு ஆமா சாத்தான் கொலை பண்ண சொல்லிச்சு அதான் நான் கொலை பண்ணேன்னு சொல்லுவா. அதுக்கப்புறம் ரித்திகா வெளியே வந்து வருவா. வெளியே வரும்போது அந்த என்குயரி நடக்க ரூமுக்கு வெளியால ஹீரோ இருப்பார். அப்போ ரித்திகா வந்து சொல்லுவா, ஓகே சாம் கேஸ் ஓவர், ரூபனே தான் பண்ண கொலைகளை ஒத்துக்கொண்டுட்டாண்டு. அப்போ வந்து ஹீரோ ஒரு மாதிரி பாப்பாரு, இல்ல இல்ல ரூபன் இந்த கொலைகளை பண்ணேல, ரூபனுக்கு பின்னாடி யாரோ இருக்காங்கண்டு. அப்படியே அங்க சீனை கட் பண்ணா அடுத்த சீன்ல ஹீரோவோட அசிஸ்டன்ட் வந்து அந்த ரூபனுக்கு எங்க வரை நடந்த ஃபுட்டேஜ வந்து ஹீரோவுக்கு காமிப்பாங்க. அப்போ ஹீரோ அதை பார்த்துட்டு ஹீரோயின் கிட்ட சொல்லுவாரு, இதுல வந்து ரித்திகா கேக்குறாங்க நீயா இந்த நாலு கொலையும் பண்ணினீங்க. அப்போ வந்து ரூபன் ரெண்டு தரம் தலையசிச்சிட்டு ஆமா சாத்தான் பண்ண சொல்லிச்சு நான் தான் பண்ணேன்னு ஆன்சர் பண்றான். சோ வந்து இங்க என்னவோ நடந்திருக்கு, ரூபனுக்கு வந்து நார்மலாவே ஹியரிங் ப்ராப்ளம் இருக்கு. அப்ப யாரோ வந்து ஒரு டிவைஸை வச்சு ஃப்ரீக்வன்சி மூலம் தான் இவன தன்னோட கண்ட்ரோலுக்கு வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் இவன் ஒத்துக்கொள்றான்னு சொல்லுவாரு. அப்படியே அந்த சீன்லயே ஜெயிலுக்கு வெளியால நாம முன்னாடி இப்ப அந்த பச்சைக்கல மோதிரம் போட்டு ஒருத்தர் வந்து ஒரு டிவைஸை வச்சு ரூபனை வந்து ஃப்ரீக்வன்சி பண்ற மாதிரி காமிக்கிறாங்க. அப்போ ரூபனுக்கு அவர் ஆர்டர் பண்ணுவாரு, நான் தான் சாத்தாங்க கதைக்கிறேன், இவ்வளவு காலமா நீ என் பேச்சை கேட்டுட்டு இருந்தா, இப்ப நான் உனக்கு கடைசியா ஒரு ஆர்டர் தாரேன், நீ வந்து பக்கத்துல இருக்கிற எதையாவது எடுத்து உன்னோட கையை அறுத்துறண்டு. அப்ப ரூபன் என்ன பண்ணுவான்னா பக்கத்துல இருக்கிற தட்டு எடுத்து என்னோட கையை அறுத்துறான். அப்போ வந்து அந்த சீனை கட் பண்ணா இங்கால ஹீரோவும் ஹீரோவோட அசிஸ்டனும் வந்து ரூபனை பாக்குறதுக்காக வாராங்க. அப்போ வந்து ரூபன் செத்து போய் இருப்பான். அப்போ ஹீரோ ஹீரோயின் கிட்ட சொல்லுவாரு, இத வந்து ரூபன் யாரோ ஃப்ரீக்வன்சி பண்ணி தான் கொலை பண்ணிருக்காங்க, இத வந்து பக்கத்துல இருந்தா செய்ய முடியும், அப்ப இந்த ஜெயில சுத்தி இருக்கிற சிசிடிவி கேமராவை எடுத்து அவங்களுக்கு கொலையாளி கிடைப்பான்னு. சரின்னு அப்படியே நைட் ஆகுது. அப்போ வந்து ஹீரோயின் ஹீரோவுக்கு கால் பண்றாங்க. ஒரு ப்ளூ கலர் கார் தான் அதுக்கு முன்னாடி நின்று இப்படி செய்திருக்கணும்னு சொல்றாங்க. சரின்னு போனை கட் பண்ணதுமே வெளியால அந்த ஹீரோயின் சொன்ன ப்ளூ கலர் கார் நிக்கிறத ஹீரோ பாக்குறாரு. அது கிட்ட பார்க்க போகும்போது யாரோ வந்து அதை மண்டையில அடிச்சிடுறாங்க. அப்படியே அங்க சீனை கட் பண்ணினா காலையாகுது. ஹீரோயின் டிபார்ட்மெண்ட்டுக்கு வராங்க. அங்கே டிபார்ட்மெண்ட்டே ஒரு பரபரப்பாக இருக்கும். அப்போ இவங்க கேட்பாங்க என்ன நடந்துச்சுன்னு. அப்போ சொல்லுவாங்க, இங்கே வேலை செய்கிற ஒரு போலீஸ் ஆஃபீஸரோட பொண்ணை கடத்திட்டாங்கன்னு. அப்போ என்னன்னு ரித்திகா விசாரிச்சுட்டு இருப்பாங்க. என்னோட பொண்ணு வந்து ஸ்கூல் வேன் வரும் வரைக்கும் வந்து என்னோட ஃபோனை தான் பார்த்துட்டு இருப்பா, அப்புறமா ஸ்கூல் வேன் வந்ததுமே தவறுதலாக என் ஃபோனையும் கொண்டு போயிட்டு அந்த ஸ்கூல் வேன்லாம் லாஸ்ட்டாக போனேன்ட்டு. அப்போ டாக்டர் ரித்திகா சொல்லுவாங்க, அப்போ அந்த பொண்ணோட ஃபோன் அங்கே இருக்கு, அப்போ அந்த ஜிபிஎஸ் மூலமாக கண்டுபிடிக்கலாமனு கண்டுபிடிக்க போவாங்க. அப்படியே இங்கே பார்த்தா ஹீரோவை கட்டி போட்டிருப்பாங்க. அப்புறம் ஹீரோ கண்ணை திறந்து பார்ப்பாரு. அப்போ டிரைவர் சொல்லுவாரு, என்ன ஆச்சு எல்லாம் முடிஞ்சிருச்சா, அவங்களை கண்டுபிடிக்கிறதுக்காக தானே நீ கத்திட்டு கிடந்தாண்டு. ஒரு வீடியோவை காட்டுவாங்க. அதுல வந்து என்ன காட்டுவாங்கன்னு சொன்னா ரித்திகாவோட பொண்ணு தான் எல்லாரையுமே கொலை பண்ற மாதிரி காமிப்பாங்க. அப்போ ஹீரோ வந்து ஷாக் ஆகி பார்த்துட்டு இருப்பாரு. அப்ப டிரைவர் சொல்லுவாரு, இது உன்னோட அண்ணன்ட மூத்த பொண்ணு இல்ல, காணாம போன ரெண்டாவது பொண்ணு தான், தொலைஞ்சு போன அந்த ரெண்டாவது பொண்ணு தான் சொல்லுவாரு. அப்ப ஹீரோ வந்து ரொம்ப சந்தோஷப்படுவாரு, தொலைஞ்சு போன பொண்ணு கிடைச்சிட்டாண்டு. அப்புறம் ஹீரோ என்ன செய்வாருன்னா அந்த டிரைவரை அடிச்சு போடுவாரு. அடிச்சு போடும்போது அந்த டிரைவரை யாரோ சுட்டுட்டு அந்த ப்ளூ கலர் கார்லயே போற மாதிரி இருக்கும். ஹீரோ வந்து அவரை துரத்திட்டு போவாரு. அப்போ வந்து ஒரு காருமே கிடைக்காது. அப்போ ஒரு மஞ்சள் கலர் வேன் நிற்கும். ஹீரோ வந்து அந்த மஞ்சள் கலர் வேனை எடுத்துக்கொண்டு அந்த ப்ளூ கலர் காரை துரத்திட்டு போவாரு. அப்படியே இங்க பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு கொண்டு போன போனோட ஜிபிஎஸ் வந்து இவங்க தேடிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து அதோட சிக்னல் காட்டும். சரி சிக்னல் காட்டுதுன்னு தொடர்ந்து போலீஸ்காரங்க போயிட்டு இருப்பாங்க. அப்புறம் சிக்னல் கிட்ட வந்து ரெண்டு போலீஸ்காரங்க போய் அந்த வேனை மடக்கினதும் அது வேற எந்த வேனும் இல்லை, அந்த ஹீரோ ஓடி போன அந்த மஞ்சள் வேன் தான். உடனே போலீஸ்காரங்களா ஷாக்கா பார்ப்பாங்க. அப்புறம் இப்போ இந்த பின் டிக்கியை திறக்கும் போது அதுக்குள்ள வந்து அந்த காணாம போன அந்த போலீஸ் ஆஃபீஸரோட பொண்ணு இருக்கும். அப்போ எல்லாருமே வந்து இவர் தான் கிட்னாப்பர் ரெண்டு ஹீரோவை பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ ஹீரோ என்ன செய்வாருன்னு சொன்னா அந்த கிட்னாப்பர் தன்னை மாட்டிட்டு போயிட்டான்னு தெரிஞ்சு அவங்க கிட்ட இருந்து ஒரு மாதிரி அந்த வேன் எடுத்து தப்பிச்சிருவாரு. அப்படியே அந்த சீனை கட் பண்ணா அடுத்த சீன்ல வந்து ரித்திகா வந்து அந்த ரிட்டையர்மெண்ட் போலீஸ் வீட்டுக்கு போறாங்க. போய் என்ன வேற சொன்னீங்கன்னு அவங்க கிட்ட கேட்க அங்க உள்ளுக்கு வந்து ஹீரோ ஹீரோட அசிஸ்டன்ட் ஹீரோட அண்ணன் எல்லாம் இருப்பாங்க. அப்ப ரித்திகா சொல்லுவா, இவன தான் போலீஸ் டிபார்ட்மெண்டே தேடிக்கிட்டு இருக்கு, இவன் எங்க பண்றான்ட்டு போலீஸுக்கு போன் பண்ண போயிருக்க. ஹீரோ வந்து அந்த டிரைவர் காட்டின அந்த வீடியோவை ரித்திகாக்கு காட்டுவாங்க. அப்ப ரித்திகா சொல்லுவா, இது என்னோட பொண்ணு இல்லை, இது ஃபேக் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ சொல்லுவாரு,
இது வேற யாரும் இல்ல நீங்க பாக்கல தொலைச்ச உங்களோட மத்த பொண்ணு தானுண்டு உடனே ரித்திகா அழுவாங்க அப்போ ஹீரோ சொல்லுவாரு அந்த வீடியோல காட்டுற பேப்பர் வந்து ரெண்டு நாளையான் முன்னாடி பேப்பர் தான் இந்த டிரைவரும் வந்து தொலைஞ்சி ரெண்டு நாள் ஆகுது டிரைவரோட போன் ஜிபிஎஸ்ஸை வந்து நாங்கள் ட்ராக் பண்ணாங்க அது வந்து ஒரு காட்டுக்குள்ளே வந்து காட்டினது ஸோ அந்த காட்டுக்குள்ளே போனால் கில்லரை பிடிக்கலாம்னு சொல்லுவாரு சரின்ட்டு அவங்க அண்ணாவையும் ரித்திகாவையும் அந்த காட்டுக்குள்ளே போக சொல்லிச்சு தனக்கு வேற ஒரு வேலை இருக்குன்னு போவாரு ஹீரோ வந்து அந்த டாக்டரை மீட் பண்ணுறதுக்காக போவாரு டாக்டர் கூட கொஞ்சம் பேசணுமென்று சொல்லி டாக்டரை காரில் கூட்டிகிட்டு போவாரு அப்போ ஹீரோ சொல்லுவாரு எங்களுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அந்த ஆத்துக்கு பக்கத்தில் அஞ்சு எலும்பு கூடு கிடச்சிது அதில் வந்து நாலு எலும்பு கூடில் வந்து அந்த ஆத்தோட மண் மட்டும்தான் சேர்ந்த மாதிரி இருந்துச்சு மற்ற ஒரு எலும்பு கூட்டில் மட்டும் அந்த ஆத்து மண்ணோட இன்னொரு வேற இடம் மண்ணும் சேர்ந்த மாதிரி இருந்துச்சு ஆனால் அங்கே வந்து எங்குவாரி நடந்த இடத்துல இருந்தவங்க ஒரு லிஸ்ட் இதானுன்னு ஒரு ஃபைலை தூக்கி கொடுப்பாரு அதில் வந்து ஒரு ஆளை வந்து நான் நோட் பண்ணி வச்சுருக்கேன் அவரான் இந்த சீரியல் கில்லரண்டு அப்போ அந்த டாக்டரும் அந்த ஃபைலை திறந்து பார்க்கும்போது டாக்டரோட சின்ன வயசு போட்டோ வந்து ரவுண்ட் பண்ணி வச்சிருப்பாரு ஹீரோ அப்போ டாக்டர் வந்து கொஞ்சம் கூட பயம் இல்லாம வன்மை மசிரிச்சுக்கிட்டே ஹீரோவை பார்த்து கண்டுபிடிச்சியான்ற மாதிரி பார்ப்பாரு அப்புறம் வந்து டாக்டர் வந்து தன்னோட ஃப்ளாஷ்பேக்கை யோசிப்பார் ரொம்ப நாளைக்கு முன்னாடி தன்னோட பிறந்த குழந்தைய வந்து டாக்டர் கையில் வச்சுட்டு இருக்கும்போது அவங்களோட ஒய்ஃப் வந்து இறந்து போயிடுறாங்க அப்புறம் வந்து இந்த டாக்டர் தன்னோட பையனை கஷ்டப்பட்டு வளர்க்க ஆரம்பிக்கிறாரு அப்புறமா பையனுக்கு ஒரு பிரச்சனைக்கு ஹாஸ்பிட்டல் கொண்டு போகும்போது அந்த பையனுக்கு வந்து கேன்சர் இருக்கிறதா டாக்டர் சொல்கிறாரு அப்போ வந்து இவர் ரொம்பவே மனசுரைஞ்சி ஹாஸ்பிட்டலுக்கு வெளியால் இருக்கும்போது ஒரு சின்ன பொண்ணு வந்து இவருக்கு முன்னாடி சிரிச்சு சிரிச்சு பார்த்துட்டு இருக்கும்போது இவருக்கு வந்து அந்த மண்டையை வந்து ஒரு டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருக்கும் சிரிச்சு கொண்டிருக்கிற எல்லா குழந்தைகளும் கொல்லணும் பண்ணி யோசிப்பார் அப்புறமா இந்த டாக்டர் வந்து தன்னோட கண்ணில் படுற சிரிச்சு கொண்டிருக்கிற எந்த குழந்தையாக இருந்தாலும் அந்த குழந்தைய கொண்டுகிட்டே இருக்காங்க அப்புறமா இவர் ஒரு நாள் வந்து தன்னோட பையனை வந்து ஸ்கூலுக்கு விட போகும்போது அங்கே வந்து தர்மா காலனி கேஸ்னால வந்து போலீஸ்மார் எல்லாருமே காரங்களை செக் பண்ணிட்டு இருப்பாங்க அப்போ உடனே இந்த டாக்டர் என்ன செய்வாருன்னா காரை நிப்பாட்டிட்டு தன்னோட டிக்கிக்கு இருந்த ஒரு குழந்தை செத்து போன குழந்தைய எடுத்துகிட்டு போய் அந்த பக்கத்தில் இருக்கிற ஸ்கூல் வேனுக்குள்ளே போட்டு வைப்பார் அதான் வந்து அந்த பையன் வந்து சைட் கண்ணாடியால் பார்த்துட்டு இருப்பான் அப்புறம் வந்து அந்த பையன் வந்து வீட்டுக்கு வந்து நியூஸ் பார்த்துட்டு இருக்கும்போது அந்த பர்மா காலனியில் அந்த டிரைவரை கொலை பண்ண அந்த கேஸை வந்து பையன் பார்ப்பான் அப்போ வந்து தன்னோட அப்பா எடுத்துகிட்டு போய் வச்ச பொடி தானே அதன் இந்த பையன் யோசிச்சுட்டு எங்களோட அப்பா டெய்லி மொட்டை மாடிக்கு போய் இதை செய்கிற வேறேன்னு மொட்டை மாடிக்கு பார்க்க போவான் அங்கே வந்து நிறைய ரத்தக்கார ஆயுதங்கள் எல்லாம் இருக்கும் அப்போ இந்த அப்பா தான் எல்லாரையும் கொள்ளுறாருன்ட்டு இந்த பையன் கண்டுபிடிச்சிடும் அப்படி பார்த்துட்டு இருக்கும்போதே டாக்டர் வந்து மேலே வந்துடுறாரு அப்போ இந்த பையன் வந்து பயத்தில் அப்படி போகும்போது ரிங்ஸ் மாடல்ஸ் இருக்கும் அதில் வந்து தடக்கப்பட்டு அவன் அந்த மொட்டை மாலையிலேருந்து கீழே விழுந்தே செத்து போயிடுறான் தன்னோட பையன் வந்து அந்த நியூஸை பார்த்துதான் செத்து போனான்னு ரித்திகா மேலே ரொம்பவே கோபமாக இருப்பார் இந்த டாக்டர் அதுக்கப்புறம் தான் ரித்திகாட் அந்த ட்யூன்ஸில் மற்ற பொண்ணை வந்து கடத்தி அவளை பழி வாங்கணும்னு அந்த பொண்ணை வந்து ஒரு பேஸ்மெண்ட்டுக்கு வச்சு யாருமே இல்லாத இடத்துல வச்சு தனியாக வளர்த்துட்டு இருப்பாரு அப்படியே அந்த சீனை கட் பண்ணால் ப்ரெசன்ட் சீனை காமிப்பாங்க அப்போ டாக்டர் சொல்லுவார் நீங்கள் என்ன தான் அந்த டிரைவரோட ஜிபிஎஸ்ஸை வச்சு கண்டுபிடிச்சாலும் உங்களுக்கு உங்களோட அண்ணன் பண்ணு கிடைக்க மாட்டா அவ தான் என்னோட லைஃப் இன்சூரன்ஸ் அவையை வச்சு தான் நான் ரித்திகாவை பழி வாங்கணும் அப்படின்னு ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருப்பேன் அப்படியே அந்த சீன்லேயே ஹீரோவோட அண்ணாவும் ரித்திகாவும் காட்டுக்குள்ளே தங்களோட பொண்ணை தேடிட்டு இருப்பாங்க அப்போ வந்து எங்கேயுமே யாருமே இருக்க மாட்டாங்க அப்போ ஹீரோவோட அண்ணா என்ன செய்வாருண்டா காருக்கு எடுக்கிற டோன் கேமராவை எடுத்துகிட்டு போய் அதை பறக்க விட்டு பார்ப்பாரு அப்போ வந்து தூரத்தில் வந்து ஒரு சீமேந்து பிளேட் இருக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கிட்ட ரித்திகாவும் அவங்களோட அண்ணாவும் போவாங்க அதை வந்து திறந்து உள்ளுக்கு போகும்போது அந்த பொண்ணு வந்து யாரோ வாராங்கன்னு அந்த முகத்துக்கு மேலே வந்து ஒரு கவர் மேல் எடுத்து மூடிக்கொள்ளுவா இவங்க ரெண்டு பேருமே உள்ளுக்கு போய் தேடுவாங்க அங்கே வந்து ஒரு மூலையில் வந்து அந்த பொண்ணு இருப்பா உடனே இவங்க ரெண்டு பேரும் அந்த பொண்ணை தூக்கி கொண்டு வெளியே வருவாங்க அப்போ வந்து ஹீரோக்கு ஒரு மெசேஜ் ஒன்று பண்ணுவாங்க நவியா இஸ் சேஃப் அண்டு இதை வந்து டாக்டர் பார்த்துருவாரு அப்போ ஹீரோ சொல்லுவார் உங்களோட லைஃப் இன்சூரன்ஸ் வந்து எக்ஸ்பைரி ஆகிட்டு நவியாவை நாங்கள் காப்பாற்றிட்டோம்னு சொல்லுவார் ஹீரோ அப்போ டாக்டர் வந்து கோவத்தில் என்ன செய்வாருண்டா தன்னோட சட்டைக்குள்ள ஒரு கத்தி எடுத்து வந்து ஹீரோவை குத்த போவார் அப்போ ரெண்டு பேருக்குமே காருக்குள்ளே சண்டை நடக்கும் அப்போ வந்து கார் வந்து இடத்துல ஆக்சிடெண்ட் ஆகிடும் அப்போ டாக்டர் வந்து காரை விட்டு வெளியால் வந்து ரோட்டில் விழுந்து மண்டை உடஞ்சி செத்து போயிடுவார் ஹீரோக்கு என்ன ஆகும்னா அங்கே ஏர் பேக் வந்து ஹீரோ வந்து காப்பாற்றப்பட்டுருவார் ஷாமுக்கு ஒரு எங்குவாரி நடக்கும் அங்கே வந்து என்ன கேட்பாங்கன்னா உங்கள் கூடானே அந்த அல்போன்ஸ் டாக்டர் வந்தார் நீங்க
அவர் என்குவரிக்காதனை கூட்டிட்டு போனீங்க, நீங்க மட்டும் உயிர் தப்பிட்டீங்க, அவர் மட்டும் எப்படி இறந்து போனாருன்னு கேட்பாங்க. அப்போ ஹீரோ சொல்லுவாரு, நான் வந்து சீட் பெல்ட் போட்டிருந்தேன், கார் வந்து ஏர்ல பறந்துச்சு, அப்போ வந்து நான் சீட் பெல்ட் போடுறதால நான் தப்பிச்சிட்டேன், அவர் வந்து சீட் பெல்ட் போடல, அதனால நான் முழிச்சு பார்க்கும்போது அவர் இறந்து கிடந்தாரு, நான் மயங்கி கிடந்தேன் அப்படின்னு சொல்லுவாரு. பட் இந்த படத்துல என்ன ட்விஸ்ட்னா, நமக்கு லாஸ்ட்ல காமிப்பாங்க நம்மளோட ஹீரோ தான் அந்த அல்போன்ஸ் டாக்டர்கிட்ட சீட் பெல்ட்டை வந்து கலட்டி விடுவாரு, அதனாலதான் அவர் வழியை போய் செத்து போற மாதிரி நமக்கு காமிப்பாங்க. அப்படியே இந்த படத்தை முடிக்கிறாங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.